இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன உங்க யாரையுமே காணோம்? அங்கிள், பார்க்க சொன்ன ஆண்டவரு கண்ணு குடுத்துட்டு தானே அங்கிள் பார்க்க சொன்னாரு? ஆமாப்பா, சாப்பிட சொன்ன கடவுள் வாயை குடுத்துட்டு தானே அங்கிள் சாப்பிட சொன்னாரு? கரெக்ட் தான். வேலை செய்ய சொன்ன கடவுள் கையை கொடுத்துட்டு தானே வேலை செய்ய சொல்றாரு? எங்க அப்பா தினமே முதல்ல பாக்ஸிங் சர்வீஸ் பண்ணி பண்ணி என்னை இப்படி சாட்சி போட்டாரு. எங்க அம்மாவுக்கு எந்த வசனம் நல்லா தெரியுதோ இல்லையோ, பிறப்பை கையாடுதவன் தன் மகனை பகைக்கிறான் என்ற வசனம் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க. அங்கிள், அடிக்க சொன்ன ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு உறுப்பை கொடுத்துட்டு அப்புறம் அடிக்க சொல்லியிருக்கலாம்ல? பசங்க கேட்கறதுல என்ன தப்பு? பைபிளில் பிரம்பை கையாடுன்னு சொல்லியிருந்தா அடிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கணும் தானே? இவங்க கேட்டதில் ஒரு ஏதோ ஞானமாக கேட்குற மாதிரி இருக்குதுல்ல கேள்வி. பசங்களும் சும்மாவா? நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, சொன்னால் கேட்க மாட்டேறானுங்க, புரிஞ்சிக்க மாட்டேறானுங்க, இப்படி ஏகப்பட்டது இருக்குது. பசங்க சாதாரணமாக இல்லை. ஆனால் பசங்க என்ன தான் நம்மளை கோவப்படுத்தினாலும் அடிக்கிறதுக்கு இந்த முடி சரியான இடம் இல்லை. சில அப்பா அம்மாங்க முடியை பிடிச்சவங்கன்னா செய்வியா செய்வியாங்கன்னு இப்பெல்லாம் மாவாற்ற பழக்கம்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் பிள்ளைங்களோட தலைய முடியை பிடிச்சி மாவாற்றுறது அதிகமாகிட்டே போகுது. அது மட்டும் இல்லை, சிலருக்கு கோபம் வந்துச்சுன்னா இதோ போட்டு அடித்தாங்கன்னா அஞ்சு விரலும் பதிஞ்சிருது. இந்த பாருங்கள், இந்த முடியெல்லாம் பிள்ளைங்களை பார்த்து டே நீ அழகாக இருக்கிறடா, உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு, அவங்கள பார்த்து நம்ம ரசிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த முடியெல்லாம் கொடுத்துருக்கார். இந்த இடம் அடிக்கிறதுக்கு இல்லை, என் செல்லாண்டா நீ, என் பப்ளூடா நீ, ஆண்டவர் அவனை எனக்கு பரிசாக கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி அவனை நம்ம கொஞ்சிறதுக்கு. கும்மியை வச்சு கும்மாரம் குத்துவாங்க பாருங்கள் சிலர். கும்மியை வச்சு செய்வியா செய்வியான்னு கோபம் வந்துச்சுன்னா அவன் அந்த நேரத்தில் அவனுக்கு அவங்க அப்பாவாக தெரிய மாட்டார், அரக்கனாக தெரியும். அதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் பையனை தட்டி கொடுக்கணும், டே உன்னால் முடியும்டா செய்டா, நல்லது செஞ்சுட்டு வரும்போது பாராட்டுருக்கும், வீழ்ச்சி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு வரும்பொழுது உன்னால் முடியும்டான்னு என்கரேஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் எந்த இடம்னா சரியான இடம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்மளுடைய உடம்புலையே தேவையில்லாமல் ஒரே ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா லார்ஜ் சதை கொடுத்துருக்காரு கடவுள். எந்த இடம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய பேக் தான். மலேசியா தேசத்தில் பெரம்படின்னு ஒரு தண்டனை இருக்குது. அது ரொம்ப கொடூரமான தப்பு செஞ்சவங்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனை, கோர்ட்டு கொடுக்குது. ஆனால் அந்த தண்டனையில் ஒருத்தங்க கூட செத்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் அப்பா அடித்து பிள்ளைங்க செத்துறாங்க, அம்மா அடித்து பிள்ளைங்க செத்துறாங்க, இப்படி எவ்வளோ நடக்குது பாருங்கள். நம்மளுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. நமக்கு கோபம் வந்ததுனால நம்ம பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க செய்கிறது தப்புன்னு உணர்ந்து உங்களுடைய நிதானத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய கோபத்தின் காரணத்தினால நீங்கள் அடிக்கக்கூடாது. ஏன்னா கோபம் எப்போ வந்தாலுமே நம்ம நிதானமாக அடிக்க முடியாது. ரெண்டாவது எப்படி அடிக்கணும், நம்மளுடைய கையை வச்சு பழிச்சு பழிச்சுன்னு அடிக்கிறதா? கை அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரா? பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவையை கூட பயன்படுத்துகிறாரு, கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல். நம்மளுக்கு ரெக்க இல்லை, கை தான் இருக்கு. அப்போது நம்மளுடைய பிள்ளைகளை அரவணைக்கிறதுக்கு இந்த கை. தாய் தன் பாலகனை தேற்றுவது போல தேற்றுவதற்கு இந்த கை. பிள்ளைங்க மீனை கேட்டால் பாம்பை வாங்கி கொடுப்போமா? பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த கை. இந்த கை அடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. பைபிளில் கிளியராக சொல்லியிருக்கு, பெரம்பை கையாடாதவன். பெரம்பு, பெரம்பில் அடிக்கிறது வாங்கியிருக்கீங்களான்னு தெரில. நான்லாம் சின்ன வயசில் வரி குதிர மாதிரி அடி வாங்கியே வளர்ந்தவன் நான். நான் வந்து நிறைய அடி வாங்கி வந்ததுனால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே கண்ட மாதிரி அடிக்கிறாங்களே, ஒரு இடத்த சொல்லியிருக்கக்கூடாதான்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பெரம்பு வந்து எப்போவும் நாங்கள் தூரமான ஒரு இடத்துல வச்சுக்கணும். முடிஞ்சால் ஒரே பெரம்பை யூஸ் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு தெரியணும் பெரம்பு எடுக்கட்டுமான்னு, தெரிஞ்சாவே பிள்ளைங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்களே போய் எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா நீங்கள் நடந்து கொஞ்சம் தூரம் போகும்போது உங்களுடைய கோபம் கொஞ்சம் தனியும். நீங்களே எட்டி அப்படி எடுத்துகிட்டு வரும் பொழுது, அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வரும் பொழுது உங்களுடைய கோபம் கொஞ்சம் தனியும்.
அவரை பிள்ளையை பார்த்தோம்னா அந்த பிள்ளை வேண்டாம் டாடி வேண்டாம் டாடின்னு கொஞ்சம் அழுவும் பார்த்தீங்களா, அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கோபம் தனியும். எந்த நல்ல அப்பாவும் நல்ல அம்மாவும் பிள்ளைங்களை அடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, பிள்ளைகளை வேதனைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, திருத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் அடித்து வேதனைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. நானும் எங்கள் பிள்ளைங்களை அடிச்சுட்டு பல நேரம் தனியாக உட்காந்து வேதனைப்பட்டுருக்குறேன். பிள்ளைங்களை நம் பெரும்பாலும் அடிக்கிறது தான், அதுவும் எங்கே கண்டபோது அடிக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காரு அதிகமான சதையோடு, அங்கே கூட நீங்கள் அடிக்கலாம். பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாத படி, பிள்ளைங்க கோபப்படாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். உங்களுடைய தண்டனை வந்து பிள்ளைகள் கோபமானிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைகளை அடிச்சிங்கன்னா அது நியாயம் இல்லை, நீங்கள் அடிக்கிற பர்பஸும் சரியில்லை. ஏன்னா பிள்ளைங்க கோபமாக இருக்கும்போது நீங்கள் அடிச்சிங்கனாலும் அட்வைஸ் பண்ணாலும் அந்த பிள்ளைங்க கேட்க போகிறதில்லை. ஆகையினால உங்களுடைய அடியை தேவையான்னு யோசிங்க, முதல்ல முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே அடிக்கணும்னு நினச்சாலும் கண்டம இடத்துலையும் அடிக்காதீங்க, குறிப்பிட்ட இடம் இருக்குது, எக்ஸ்ட்ரா லார்ஜ் இடம் ஆண்டவர் கொடுத்துருக்கார், முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்தோட லிமிட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் இடத்துல உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருங்க, அதுதான் நல்லது. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ளே அடுத்த வீடியோ போயிடாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க பசங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.